வேண்டும், என்னுடைய சகோதரர்கள் இயேசுவை சந்திக்க வேண்டும், என்னுடைய சகோதரிகள் இயேசுவை சந்திக்க வேண்டும். ஐயா, ரெண்டு காலில் ரெண்டு கையில் வாழ்க்கையை செத்து போன நிலைமையில் இருக்கிற அந்த தாய் சொல்கிறார்கள், இந்த இரவு நான் மரிப்பேனால் நான் ஆண்டவரோடு இருப்பேன், இந்த இரவு நான் மரித்து விடுவேனால் இயேசுவோடு கூட இருப்பேன், இந்த இரவு என்னுடைய மரணம் வருமானால் நான் இயேசுவோடு கூட இருப்பேன், இந்த இரவு என்னுடைய வாழ்க்கை முடியுமானால் நான் இயேசுவோடு கூட இருப்பேன். இந்த இரவு உங்களுக்கு அந்த ஒரு கேள்விக்குறியை நான் வைக்கிறேன். இந்த இரவு இந்த தேசத்தில் அழிவு வருமானால் இயேசுவை நீங்கள் சந்திப்பீர்களா? இந்த இரவு இந்த தேசத்தை பூமி அதிர்ச்சி உண்டாகுமானால் இயேசுவை சந்திப்பீர்களா? பட்டணத்தின் ஒரு ராக்காலம் வருமானால் இயேசுவை சந்திப்பீர்களா? 2012 வருஷம் ஆரம்பித்தது முதற்கொண்டு அங்கங்கே தேசத்தில் பல இடர்பாடுகள் உண்டாய் கொண்டிருக்கிறது. அந்த பட்டியலை நான் வைத்திருக்கிறேன், ஆனால் அந்த பட்டியலை இங்கே உங்களுக்கு கொடுப்பதற்கு நேரம் இல்லை. 2012 வருஷம் ஜனவரி மாதம் ஆரம்பித்தது முதற்கொண்டு எந்தெந்த பட்டணத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த பட்டணத்தில் எத்தனை பூமி அதிர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஒருவேளை நினைத்துக் கொள்ள வேண்டாம், பூமி அதிர்ச்சி பூமி அதிர்ச்சி என்று தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த பூமி அதிர்ச்சி தான் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி எடுத்தவள் சீக்கிரமாய் வாசிக்கலாம். மத்தியின சுவிசேஷம் 24 அதிகாரத்தை எனக்காக திருப்பி வாசிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். மத்திய 24 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கலாம். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் பல இடங்களில் உண்டாகும் பகுதி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஆண்டு விழுந்திருக்கிறார் பூமி அதிர்ச்சி உண்டாகும் என்று சொல்லி 2012 பிறந்த உடனே நான் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒருவேளை மற்றவர்கள் குறித்து சொல்ல வேண்டும் என்பதன் நோக்கம் அல்ல 2012 வருஷம் வந்த உடனே எல்லா சொன்ன பூமி அதிர்ச்சி உண்டாகும் இல்லைங்க இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தர் சொன்னவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உங்கள் தீர்க்க தரிசிகளுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். கள்ள தீர்க்க தரிசி அநேகர் எழும்பி அங்கே கிறிஸ்து இங்கே கிறிஸ்து என்று சொல்வார்கள். எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். பூமி அதிர்ச்சி எத்தனை ஆண்டுகளுக்கோ முன்பதாக உருவாகும் ஏற்படும் என்று எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நிறைவேறி நடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய நினைவுகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம், இன்றைக்கு நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுமா, அல்லது என்னுடைய காரியங்கள் நிறைவேற்றப்படுமா, அல்லது என்னுடைய பெயரை சொல்லி அழைக்க மாட்டார்களா, என்னுடைய பெயரை சொல்லி என் வியாதியை சொல்லி என்னை அழைக்க மாட்டார். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வியாதிக்காய் ஜெபியுங்கள், கர்த்தர்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிகள் மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஏன் ஊழிக்காரன் நினைக்கலாம், ஊழிக்கார் ஜெபிப்பார்கள், நிச்சயமாய் கர்த்தரை கேட்பார். நானும் அநேகருக்கு ஜெபிப்பது உண்டு, தேவன் அற்புதங்களை செய்துதான் வருகிறார். ஆனால் அவைகளை காண்பிக்கலாம், அவைகளை காட்டிலும் என் தேவனை சந்திப்பது மிக அத்தியாவசியமான ஒரு உண்மையாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் நிறைவேற வேண்டிய காலம் எல்லாம் நிறைவேறி வந்து கொண்டே இருக்கிறது. அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்யும் என்கிற இந்த கடைசி நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கே 2 அதிகாரம் 7 வசனம் இப்படி சொல்லுகிறது, எடுத்தல் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கே 2 அதிகாரம் 7 வசனம், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படுவதற்கு முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படுகிற பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் என கேட்டுக் கொண்டிருக்கிற தேவச்சனமே, அக்கிரமத்தின் ரகசியம் குறியை செய்து கொண்டிருக்கிற கடைசி காலம் இது. அந்த அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்படுத்தல் 13 சொல்லுகிறது, இது அந்த நாளிலே அவரவர் வலது கையிலாகிலும் அல்லது அவர் நெற்றியிலாகிலும் ஒரு முத்திரை தரிக்கப்படும். இந்த முத்திரை தரித்துக் கொள்ளாதன் பொருட்கள் வாங்கவோ விற்கவோ கூடாதபடிக்கு செய்கிற ஒரு காலங்கள் வரும் என்று அநேக ஆண்டுகளுக்கு எழுதின தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா பொருட்கள் மீது முத்திரைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா பொருட்கள் மீது முத்திரை விழுந்து கொண்டிருக்கிறது, மிருகத்தின் மேலே முத்திரையை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் நானும் என்னுடைய மகனும் அவனுக்கு சில நேஷனல் ஜாக்கர் அல்லது டிஸ்கவரி சேனலில் சில காரியத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு காரியத்தை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர் ஆமையை கடலிலிருந்து பிடித்துக் கொண்டு வருகிறார்கள், அந்த ஆமைக்கு சுகவீனமாய் இருக்கிறது, சமுத்திரத்திலிருந்து ஆமையை வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்பட்ட அந்த ஆமையை சுகமாக்கி ஒரு சில மாதங்கள் அந்த மருத்துவ கண்காணிப்பில் வைத்திருக்கிறார்கள்.
மருத்துவ கண்காணிப்பிலே வைத்த பிற்பாடு அந்த ஆமை சுகமாகி விட்டது. இப்போது மறுபடியும் சமுத்திரத்துக்கு கொண்டு போய் விட வேண்டும். விடுவதற்கு முன்பதாக அந்த மருத்துவர் சொல்கிறார், கொஞ்ச நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆமைக்குள் ஒரு சிப்பை நாங்கள் பொருத்த போகிறோம். இந்த சிப்பின் மூலமாய் சமுத்திரத்திலே இந்த ஆமை எங்கெல்லாம் போகிறது என்று சொல்லி நாங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டே கணித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஆமைக்குள் ஒரே ஒரு நிமிடத்திலே ஒரு சிப்பை பொருத்தினார்கள். அதுக்கு பெயர் தான் பயோ சிப் அல்லது மைக்ரோ சிப் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சிப்பை பொருத்தின உடனே இந்த ஆமையை கொண்டு போய் இந்த மருத்துவர்கள் சமுத்திரத்தில் விடுகிறார்கள். பிற்பாடு வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். அந்த ஆமை எந்த இந்த பகுதியில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை இங்கே வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு அந்த மருத்துவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டுக் கொண்டிருக்க தேவப்பிள்ளை, வருகிற நாட்களிலே இதே பயோ சிப் அல்லது இதே மைக்ரோ சிப் மனிதனுடைய வலது கைகளை பொறிக்க போகிற கடைசி நிமிஷத்துக்குள் வந்துவிட்டோம். தேசமே, கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. இதே சிப்பை மனிதனுக்குள் பொறுத்த போற கடைசி நாட்கள் வந்துவிட்டது. அவன் அவன் வலது கையிலாகிலும் அவன் அவன் நெற்றியிலாகிலும் இந்த முத்திரை பொறிக்கப்படும். முத்திரை இல்லாதவன் பொருட்கள் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இன்றைக்கு அந்த காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்திய தேசம், அமெரிக்க தேசத்தில் பல ஆயிரக்கணக்கான மைக்ரோ சிப்புகளை கடன் வாங்கி கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டில் 2010 அக்டோபர் மாதம் அந்த மாதத்திலே ஒரு பெரிய ஒரு பத்திரிகையிலே ஒரு செய்தித்தாளை நான் வாசித்தேன். அந்த செய்தித்தாளின் உள்ளத்தை ஒரு விசை அசைத்தது. காரணம் என்ன தெரியுமா? இந்த நம்முடைய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பிரதம மந்திரிகள் அந்த காரியத்தை கொண்டு வந்தார்கள். இந்திய தேசத்துடைய மனிதர்களுக்கு லக்கம் கொடுக்க வேண்டும், இந்திய தேசத்தின் மனிதர்களுக்கு நம்பர் கொடுக்க வேண்டும். அதற்காக இந்திய குடியுரிமை ஜனங்கள் 12 ஸ்தானம் கொண்ட நம்பரை முன்குறித்திருக்கார் என்கிற ஒரு புதிய தலைமுறை என்கிறதான ஒரு நாள் இதழிலே அதை நான் வாசித்தேன். அதை என் பத்திரிகையில் அநேகருடைய விழிப்புக்காக நான் எழுத ஆரம்பித்தேன். காரணம், ஜனங்கள் இந்த தரிசனத்தை அறியட்டும். அந்த பத்திரிகையிலே ஒரு கட்ட பாக்ஸ் போட்டு ஒரு பிரவுன் கலர் ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு காரியத்தை எழுதியிருந்தாங்க. அந்த காரியம் என்ன தெரியுமா? இந்த பயோ சிப்பை அல்லது இந்த மைக்ரோ சிப்பை மனிதனுடைய வலது கையில் மாத்திரமே பொருத்த முடியும் என்கிறதை தெளிவாக எழுதியிருந்தார்கள். 2000 முந்தாய் என் தேவன் சொன்னது இந்த 2012 இந்த கடைசி நாட்கள் நிறைவேறி கொண்டிருப்பது. காரணம் என்ன? இஸ்ரவேலே, நீ தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுகிற கடைசி நாட்களுக்குள் வந்துவிட்டோம். ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது, ஒருவரும் வழிவிலகி போய்விடக் கூடாது, ஒருவரும் நரகத்துக்குள் போய்விடக் கூடாது, அந்த நரக வேதனை அனுபவிக்க கூடாது, அந்த நரகத்துக்குள் போய் சிக்கிக் கொள்ளக் கூடாது என்பது எங்களை விட உங்களை விட என் ஆண்டவர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்துடைய பெரிய கொடூர தன்மை ஆகவே பாவத்தை குறித்து என்னை கடினமாய் அங்கங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்தன் சொல்லுகிறான், பாவத்தின் பலன் நரக, ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும், காணாதெல்லாம் நித்தியே. பாவத்தின் பலன் நரக, ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும், காணாதெல்லாம் நித்தியே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். தெரிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து பாருங்க. நீர் பல நரக, ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியோ, காணாதெல்லாம் நித்தியே. கண் காண்பதெல்லாம் அழியோ, காணாதல்லோ நித்தியே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலத்தில் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலத்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஒரு பழைய பாடல் இது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை போல பாவத்தின் பலன் நரகம் என்று எழுதினார்கள். அன்பு சகோதரி அவர்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தரை சந்திக்கும்படியை நாம் ஆயத்தப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 24 21 22 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். மிகுந்த உபத்திரம் அப்போது உண்டாயிருக்கும்.
குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில் இந்த வார்த்தையின்படியாய் இந்த கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். இதுவரை சம்பவியாத சம்பவங்கள் தேசத்தில் நடக்க போகிறது, இதுவரை நிறைவேற்றப்படாத காரியங்கள் தேசத்துக்குள் நிறைவேற்றப்பட போகிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இதுவரை சம்பவியாத பயங்கரமான சம்பவங்கள். ஏதோ ஒரு கூட்டத்தை நடத்தி இந்த வசனங்களால் சொல்லி உங்களை பயமுறுத்த வேண்டும் என்ற நோக்கம் எங்களுடைய நோக்கம் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசு ராஜா வருகிற பொழுது கரம் அசைத்து அவருக்கு முன்பதாக மகிழ்வோம் மகிழ்வோம் என்று சொல்லி அவரை சந்திக்க வேண்டும் என்று ஒரு பெரிய நோக்கத்திற்காகவே நாங்கள் இது பாரத்தோடு கூட உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவ சனமே வேதம் சொல்லுகிறது, 10 கன்னிகளை குறித்து 25 அதிகாரம் மத்தியிலே சுவிசேஷம் 25 அதிகாரம் சொல்லுகிறது, 10 கன்னிகள் மனவாளனை சந்திக்க புறப்பட்டு போகிறார்கள். 10 கன்னிகளும் மனவாளனை தான் பார்க்க போகிறார்கள். ஆனால் 10 வசனம் சொல்லுகிறது, எடுத்தவர்கள் வாசிக்கலாம் மத்தேயு 25:10. அப்படியே அவர்கள் வாங்கி போன போது மனவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, 10 கன்னிகைகளும் ஆண்டவரை சந்திக்க தான் போனாங்க. 10 கன்னிகளை கைகளில் என்ன இருக்கிறது? தீவெட்டி இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாக தீவெட்டியோடு எண்ணெயை கொண்டு போனார்கள். ஆனால் 5 கன்னிகைகள் தீவெட்டியை மாத்திரம் எடுத்து போனார்கள், எண்ணெய் எடுத்து போகவில்லை. வேதம் சொல்லுகிறது, மனவாளன் வருகிற சத்தம் கேட்டபோது தன் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தி தன் தீவெட்டிகளை கொழுந்து விட்டு எரிய செய்து அவர்கள் புறப்பட்டு எதிர்கொண்டு போனார்கள். மீதி மத்த 5 கன்னிகைகள் எண்ணெயை வாங்கும்படியே புறப்பட்டு போனார்கள். இங்கு வேதம் சொல்லுகிறது, நித்திரை மயக்கமடைந்தார்களாம். அதுக்கு முன்பகுதியை வாசிக்கலாம், அதே மத்தியில் சுவிசேஷம் 25 அதிகாரத்திலே முன்பகுதியை வாசிக்கலாம், 5 வசனத்தை வாசிங்க. மனவாளன் தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்களாம். மனவாளன் வருவதற்கு தாமதமாய் கொண்டிருக்கிறது கண்டபோது 5 கன்னிகள் போய் தூங்கிவிட்டார்கள். ஆனா எல்லாரும் தூங்கிவிட்டார்கள் வேதம் சொல்லுகிறது. ஆனா மனவாளன் வருகிற சத்தம் கேட்டவுடனே 5 கன்னிகள் தங்களை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஐந்து கன்னிகள் வேறு யாரும் அல்ல, இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் தான். கரங்களை தட்டி கர்த்தரின் நாமத்தை மேம்படுத்த ஆயத்தமாய் தன்னுடைய தீவட்டிகளை வைத்துக் கொண்டு தன் தீவெட்டிகளை எரிய செய்யும்படியாக எண்ணெயோடு போனார்கள். இந்த தீவெட்டியை குறித்து வேதம் அநேக பகுதியில் சொல்லுகிறது. இந்த விளக்கை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, விளக்கு என்று சொன்னால் ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. இந்த விளக்கு என்று சொல்லும் பொழுதே அது ரட்சிப்பை குறிக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் வசனம் இப்படி சொல்லுகிறது, 15:16 வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் வசனம் 15:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாய் பிரகாசித்திருப்பதாக ஒருவன் விளக்கை கொளுத்தி மரக்காலிலே மூடமாட்டான் என்று சொல்லி அதன் மேல் வசனங்கள் சொல்லுகிறது. ஒருவன் விளக்கை கொளுத்தி அதை மரக்காலில் மூடிவிட்டு அதை வேஸ்ட் பண்ணிவிட மாட்டான். ஏன் சொன்னா வருகிற எல்லாருக்கும் வெளிச்சம் தர வேண்டும் என்பதற்காக விளக்கு தண்டின் மேலே வைப்பானாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, இந்த மரக்கால் என்று சொல்லப்படுகிற உலகத்தின் சிற்றின்பங்களை குறிக்கிறது. விளக்கு என்று சொல்லப்படும் போது அது ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேகருடைய ரட்சிப்பு மரக்காலினால் மூடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் வேதம் சொல்லுகிறது, கூடுமானால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவார்கள். நான் சொல்லவில்லை, இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பின் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதாய் நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஓ, மனவாளன் வரும்பொழுது நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், மனவாளனை சந்திக்க நான் புறப்படுவேன், நான் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறேன் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு மரக்காலினாலே அதை மூடிக்கொண்டிருக்கிறோம். லூக்காவில் சுவிசேஷம் சொல்லுகிறது, ஒரு சிறியானவள் விளக்கை கொளுத்தி அதை பாத்திரத்தினாலே மூட மாட்டேன். காரணம் என்ன? மரக்காலன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் யோசிப்போம்,
இன்னை இது மறக்கால் என்று சொல்லி ஆகவே ஆண்டவர் லூக்கால் சுவிசேஷம் சொல்கிறார், பாத்திரத்தினாலே மூடமாட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்டு விட்டோம் அல்லது விடுவிக்கப்பட்டு விட்டோம் அல்லது ஒருவேளை ஆண்டவருடைய அன்பினாலே ரத்தத்தினாலே கழுவப்பட்டு விட்டோம், அந்த ரட்சிப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தேவையான எண்ணெயை நாம் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணெய் தான் அபிஷேகத்தை குறிக்கிறது, ஆவியின் பிரசரத்தை குறிக்கிறது. ஆவியானவர் உங்களோடு இருக்கும் பொழுது ஆவியார் நம்மை ஆயத்தப்படுத்தி வருகைக்காகவே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். சில கூட்டத்தில் நாம் கேட்பதை பார்த்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களா கரங்களை உயர்த்துங்கள் என்று சொல்லி. நல்லதுதான், ஆனால் ரட்சிப்பு ஒரு முடிவல்ல. வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி. அந்த முடிவு வரைக்கும் மனபாலன் வருகிற அந்த நாள் வரை என் ரட்சிப்பு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? பத்து கன்னிகைகளே, நீங்கள் எந்த கன்னிகைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? பத்து கன்னிகைகள் மனபாலனை சந்திக்க புறப்பட்டார்கள், ஆனால் மனபாலன் வருவதற்கு கால தாமதமான போது நித்திரை மயக்கமடைந்து விட்டார்கள், நித்திரையாக தூங்கிக் கொண்டிருந்த. வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நித்திரை மயக்கத்தில் இருந்தானாம். எடுத்து வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் புத்தகம் 16:19 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16:19, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்தி தொடங்கினாள். அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார் என்றார். அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாத சூழ்நிலையிலே எப்பொழுதும் போலவே உதறி போட்டு விட்டு வெளியே போவேன் என்றான். கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரே சகோதரியே, நித்திரை மயக்கமடைந்திருந்தான் சிம்சோன். பெரிய பராக்கிரமசாலிதான், கழுதையின் தாடைகளும் எடுத்து 1000 பேர் அடிச்சு கொண்டான் உண்மைதான். ஒரு பெரிய சிங்கம் பாலசிங்கம் வந்துச்சு, அந்த சிங்கத்தை ரெண்டா கழிச்சான் உண்மைதான். எல்லாம் நல்லதா இருந்துச்சு. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், ஓ பராக்கிரமசாலியே, ரட்சிக்கப்பட்டவனே, ஆனால் நித்திரை மயக்கமடைந்தான். போய் நித்திரை மயக்கமடைந்தான், தன் பலத்தை எல்லாம் இழந்து விட்டான், தன் எல்லா கிருபைகளையும் இழந்து விட்டான், தன் மகிமையை இழந்து விட்டான், தேவன் உண்டாக்கின நோக்கத்தை அவன் இழந்து விட்டான். இன்றைக்கும் ஒரு சில நித்திரை மயக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பாவம் என்கிற நித்திரை மயக்கம் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஓ சுவிசேஷத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டோம், ஆனால் இன்றைக்கு சில நேரத்தில் நித்திரையாய் நின்று கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது தூங்குகிறவர்களை விட்டு மரித்தோரை விட்டு தூங்குகிற நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, கர்த்தரை சந்திப்பதற்காக இன்றைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். முதலாவது வேதம் சொல்லுகிறது பத்து கன்னிகைகளோடு கூட நாம் எப்படிப்பட்ட கன்னிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 கன்னிகள் புத்தி இல்லாமல் இருந்தார்கள், மனவாளுடைய வருகையை விட்டு விட்டார்கள். மனவாள் வந்தபோது ஆயத்தத்தோடு கூட இருந்தவர்கள் தன் தீவெட்டிகளை பத்த வைத்தார்கள், அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. இயேசுவே வாரும் என்று அழைத்தார்கள். 5 கன்னிகளை ஆண்டவர் அழைத்துக் கொண்டு அந்த கல்யாண வீட்டுக்குள் போனார்கள். மற்ற வந்து தட்டி கொண்டே இருந்தார், ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும், ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ முறை தட்டி கொண்டிருந்தார்கள். அல்ல, வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை அறியேன் என்று சொல்லி. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், நாம் யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது. இயேசுவின் வருகிற நாட்களிலே நாம் ஆயத்தத்தோடு கூட தீவெட்டிகளை பிடித்தவர்களாக கரங்களை எடுத்துக்கொண்டு அந்த நாட்களுக்கு எதிர்கொண்டு இயேசு வரும்பொழுது இயேசுவே வாரும் என்று அழைத்துக் கொண்டு அவருக்கு முன்பதாய் கடந்து போக வேண்டும். என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எத்தனை இழப்புகள் வந்தாலும் சரி, இயேசுவின் வருகை நான் விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளைய வருகையை கைவிடப்படக்கூடாது, என்னுடைய கணவர் வருகையை கைவிடப்படக்கூடாது, என் மனைவி வருகையை கைவிடப்படக்கூடாது. நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது 120 வருடம் பிரசங்கித்தான். ஒருத்தர் கேட்டாங்க, 120 வருடம் அவர் பிரசங்கிச்சார், வேதத்தில் அங்க ஆதாரமே இல்லைங்களே. விஞ்ஞான சரித்திர புத்தகம் சொல்லுகிறது, சரித்திரருடைய விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், மெசபடோமியா என்கிற பட்டணத்திலே நோவா 120 வருடம் பிரசங்கித்த காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொன்ன உடனே பூமி அழிச்சிட்டு இருக்கலாம், ஜலத்தினால என்ன பூமி அழிக்க போகிறேன், ஓ என் ஜனங்களுடைய பாவங்கள் என் கண்களுக்குள்ள வந்து நிற்கிறது, இந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லியும் என் தேவன் 120 ஆண்டுகளை அந்த பட்டணத்தை கொடுத்ததாக சரித்திர பின்னணிகள் சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவருக்கு ஒரு விருப்பம், இந்த பட்டணத்தில் இருக்கிற நோவா கூட இருக்கிற
அத்தனை பேரும் பேழைக்குள் வர வேண்டும். பேழை திறந்திருக்கிறது, பேழை திறந்திருக்கிறது. அந்த பேழைக்கு எல்லாரும் வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அத்தனை பெரிய பட்டணத்திலே ஒருவன் மாத்திரம் ஆயத்தமாயிருந்தான், அவன் தான் நோவா. ஹல்லேலூயா. அத்தனை பெரிய தேசத்திலே, அத்தனை குடிகளின் மத்தியிலே, அத்தனை ஜனங்களிலே ஒரே ஒருவன் ஆயத்தமாயிருந்தான் நோவாவும் அவன் குடும்பம் மாத்திரமே. அவன் மாத்திரமே பேழைக்குள்ளே தன் குடும்பத்தை அழைத்து போனான். இன்னைக்கு நீ என்ன செய்ய போறீங்க? குடும்பத்தை தேவன் பேழைக்குள் அழைத்து போகும்படி விரும்புகிறார். பரலோகம் என்கிற பேழைக்குள்ளாய் நீங்கள் மாத்திரம் அல்ல, ஒருவேளை கணவன் மாத்திரம் அல்ல, ஒருவேளை மனைவி மாத்திரம் அல்ல, ஒருவேளை பிள்ளைகள் மாத்திரம் அல்ல. உங்கள் பிள்ளைகள் நரகத்தில் இருப்பதை கண்டு உங்கள் மனம் எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்படியானால் நரகத்திற்கு பார்க்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது, லாசர் என்கிறதான தரித்திரனை ஐஸ்வர்யன் பாதாளத்திலிருந்து தூக்கி பார்த்தான. கண்ண பாதாளத்துக்குள்ளிருந்து தூரமா ஏறெடுத்து பார்த்தபோது லாசர் ஆபிரகாமின் மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்து கொண்டிருக்காகவே பாதாளத்தில் இருக்கிறவன் அந்த பரலோகத்தில் இருக்கிற மனிதனை பார்க்க கூடும் என்கிற அந்த வேத வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்திலே கர்த்தரை சந்திக்கும்படி நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த கடைசி நாட்களுக்குள் வந்துவிட்டு இருக்கோம். கடைசி நாட்களிலே நமக்கு தேவையான ஒரு சிங்காசனத்திலே உமக்கு பக்கதாக உம்முடைய பக்கத்தில் நான் உட்கார வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 3:21 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் இப்படி சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் அவனும் என்னுடைய சிங்க